டிஎன்டிவி தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் அனுஷ்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தேசியம், இந்துத்துவம், அப்புறம் திராவிடம் அப்படின்ற மூணு விஷயம் வந்து நம்ம கண்ட்ரி சுற்றி ஆகட்டும் இல்லை நம்ம ஸ்டேட்லேயே நிறைய ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அது வந்து கான்ட்ரவர்ஷியலாக ஒரு டிபேட்டுக்குள்ளாயிட்டிருக்க ஒரு டாபிக் தான். இதை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் சொல்கிறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் விஸ்வா சார் இருக்கார், நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். சார், தமிழ் தேசியம் அப்படின்ற கான்செப்ட்னா என்ன? இதை சுற்றி நிறைய அதர் கான்செப்ட்ஸும் இருக்குது, அதை பற்றி நீங்கள் எப்படி வந்து அதை வியூ பண்ணுறீங்க ஃப்ரம் ஜேர்னலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்லை, நான் தொடர்ந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் ஆதரவாக எழுதிட்டு வந்துட்டுருக்கேன். அது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து நான் வந்து சோஷியல் மீடியாவில் சமூக ஊடகங்களில் தொடர்ந்து எழுதுகிறேன். அந்த மாதிரி இன்டர்வியூஸும் கொடுத்துட்டுருக்குறேன். சரி, பேசிக்கலாக என்ன அப்படின்னா, நான் மூன்று விதம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா கேள்வி அது என்னென்னா, மூணு, ஒன்று வந்து தமிழ் தேசியம், இன்னொன்று வந்து திராவிடம், இன்னொன்று வந்து இந்தியம் அப்படிங்கிறது. ஸோ மூன்று விதமான நேஷன்ஸ் கான்செப்ட் இங்கே இருக்குது. ஸோ இங்கே இது ஏன் குளறுபடி ஆச்சு அப்படின்னா, முதல்ல குயிக்காக நம்ம வந்து கொஞ்சம் ரிவைன் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன். 1600 ஆண்டுகளில் தான் பிரிட்டிஷ்கார் இங்கே உள்ளே வரான். பிரிட்டிஷ்கார் இங்கே உள்ளே வர்றதுக்கு முன்னாடி அவன் வந்து ட்ரேடிங்காக இங்கே வர்றாங்க. அவங்க சூரத்தில் வந்து இறங்குறாங்க, முதல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் வந்து இறங்குறாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததுன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் நிலப்பரப்பு இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்ன கண்ட்ரீஸாக இருக்குது, பெரிய கண்ட்ரீஸ், சின்ன கண்ட்ரீஸு, அப்புறம் சமஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் ஆட்சி செய்கிறது, ஜமீன்தார்கள் ஆட்சி செய்கிறது, சமஸ்தானம் ஆட்சி செய்யக்கூடிய தனித்தனி இடமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, எஸ்பெஷலி தமிழ் அப்படிங்கிற கண்ட்ரீஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் இருந்த கண்ட்ரீஸ் வந்து சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை மண்டலம் அப்படிங்கிற, இப்போ சென்னை இருக்கு இல்லைங்களா, அது பேர் தொண்டை மண்டல நாடுன்னு பேர். கொங்கு மண்டல நாடு, இப்போ நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்க கோயம்புத்தூர், ஈரோடு, இதில் இது கொங்கு மண்டல நாடு. இது அஞ்சு நாடுகள் இங்கே இருந்துச்சு. அப்புறம் ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஈழ நாடு அப்படி இருந்துச்சு. மொத்தம் 6 நாடுகள். இந்த 6 நாடுகளையும் ஆண்ட மன்னர்கள் தமிழ் மன்னர்கள். இந்த 6 நாட்டில் இருந்த மக்கள் பேசிய அவருடைய தாய்மொழி தமிழ். ஸோ இது வந்து தமிழ்நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது. எப்போ ஈவன் நீங்கள் தொல்காப்பியத்துக்கு விளக்க உரை எழுதுன இளம்பூரணர் வந்து 11ஆம் நூற்றாண்டு செஞ்சுரியிலே சொல்லியிருக்காரு, நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறு அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் சேரநாடு, சோழ நாடுலாம் இல்லை, தமிழ் மொழி பேசக்கூடிய நாடுகள்லாம் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் பேசக்கூடிய நாடு மலையாள நாடு, அது சேர நாடு தான் பொறுத்த வரைக்கும். இங்கே தெலுங்கு பேசக்கூடிய நாடு வந்து தெலுங்கு நாடு, கன்னடம் பேசக்கூடிய நாடு கன்னட நாடு தான் இருக்குது. பஞ்சாப் மொழி பேசக்கூடிய நாடு பஞ்சாபாக இருக்குது. பஞ்சாபி மொழி பேசக்கூடிய நாடு வந்து பஞ்சாப் நாடாக இருக்குது. இது இப்படி தான் ஒவ்வொரு நாடுகளும் இருக்குது. ஸோ உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளுமே எப்படி வந்து அந்த நாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகள் எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஐரோப்பிய நாடில் ஃப்ரான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃப்ரெஞ்சு மொழி பேசக்கூடிய மக்கள் கூட ஃப்ரான்ஸ். ரஷ்யான்னு எடுத்துகிட்டிங்கன்னா ருஷிய மொழி பேசக்கூடிய மக்கள் கூட ரஷ்யா. ஸோ இப்படி மொழி, ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள் ஒரே இடத்துல வாழ்கிறனால அதுதான் ரொம்ப கம்ஃபர்ட். அது சரி, நம்ம 4 பேர் இங்கே இருக்கோம் அப்படின்னா 4 பேர்த்துக்கு ஒரே மொழி தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி, சேர்ந்து வாழ்தல், நம்முடைய பண்பாடு கலை எல்லாமே ஒன்றா இருக்கும். அதுக்காக வந்து யாருமே நம்ம வரக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் உலக அளவில் பெரும்பான்மையாக மக்கள் மொழி பேசக்கூடியது தான் மொழி நாடுகளாக பிரிச்சிருக்காங்க. இது பேர் தான் மொழி வழி தேசியம் அப்படின்னு சொல்கிறது, லிங்க்விஸ்டிக் நேஷன்ஸ்னு ஆங்கிலத்தில் அழகாக சொல்லலாம் சரிங்களா. அப்போ இது இப்படி தான் வந்து உலகம் முழுவதும் பிரிச்சிருக்காங்க. இங்கே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது பிஃபோர் பிரிட்டிஷ் இரா, அவங்க 200 வருஷம் 250 வருஷம் இங்கே இருந்தாங்கல்ல, அந்த காலத்தில் அப்படி தான் ஒவ்வொரு மொழி. தமிழ்நாடு அப்படின்னா இந்த 5-6 நாடுகள் சேர்ந்து தமிழ்நாடு இருந்துச்சு, கன்னட நாடு, அப்புறம் குடகு, அதுக்கு ஒவ்வொரு பேர் இருந்துச்சு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மொழிகள்லாம் அந்தந்த மக்கள் என்ன மொழி பேசினாங்களோ அந்த மக்கள் ஒன்றா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதுதான் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணுறான், அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வந்த உடனே இதை 3 பெரிய மாகாணங்களாக பிரிக்கிறான், 3 ஜோனாக பிரிக்கிறான். ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஒரே ஒரு வரைபடத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டு மெட்ராஸ், அப்புறம் பாம்பே, பெங்கால் அப்படின்னு பிரசிடென்சின்னு கொண்டு வராங்க. மெட்ராஸ் பிரசிடென்சி, பெங்கால் பிரசிடென்சி அண்ட் பாம்பே பிரசிடென்சி அப்படின்னு ஒட்டுமொத்த இந்தியாவையும் 3 பிரிச்சுட்டு, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸுக்காக ஒவ்வொரு பிரசிடென்சிக்கு வந்து ஹெட் யார்னா கவர்னர் இருப்பார். ஸோ அவர் தான் கவர்னர். அப்போல்லாம் வந்து இந்த சிஎம், இந்த பிஎம், எம்எல்ஏ, எம்பி இதெல்லாம் கிடையாது, அந்த செட்டப்பே கிடையாது, அந்த டெமோக்ராட்டிக்கல் செட்டப் கிடையாது. ஸோ டைரெக்டாக கவர்னர், நேராக பிரிட்டிஷ் ராணி, பிரிட்டிஷ் ராணிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்டில் வந்து, நம்ம சைடு எண்டில் வந்து கவர்னர் தான் நம்மளை ரூல் பண்ணுவார். இது இருந்துச்சு. அப்போது இந்திய நிலப்பரப்பை சமஸ்தானங்கள்லாம் இல்லாமல் இந்த இந்தியா அப்படிங்கிற ஒரு பரப்பாக ஒரு ஒரே மேப்புகளை கொண்டு வந்தது பிரிட்டிஷ்காரன். அவன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக கொண்டு வந்தது 1947. அதுக்கு முன்னாடியே எப்படி இருந்தாலும் பிரிட்டிஷ்கார மூட்டை முடிச்செல்லாம் கட்ட போகிறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒவ்வொருத்தருமே என் நேஷன் எனக்கு கொடுத்துரு. நாங்கள் இப்போ எடுத்துக்காட்டால் சிக்ஸ் இருக்கக்கூடிய பஞ்சாபி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எங்கள் கண்ட்ரி எனக்கு கொடுத்துருப்போம், நாங்கள் ஆட்சி ஆண்டுக்கிறோம் அப்படின்னாங்க. அப்போ அது தனி நாடு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. போடோவில் வந்து இன்றைக்கி கூட அசாமில் வந்து பார்த்திங்கன்னா போடோங்கிற தனி நாடு வேணும்னு கேட்குறாங்க. காஷ்மீர் வந்து நான் இந்த இந்தியா கூடலாம் நான் இல்லை, பிரிட்டிஷ்காரன் மூலம் விட்டுரு, நாங்களே ஆட்சி ஆண்டுக்கிறோம். ஹைதராபாத் அதே மாதிரி தான், நாங்கள் சொன்னாங்க நாங்களே ஆட்சி ஆண்டுக்கிறோம். அப்போ தென்னிந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து, அப்போ அண்ணா அறிஞர் அண்ணா இருந்தார், டிஎம்கேனுடைய ஃபவுண்டர் அவர் தான்,
அவர் என்ன செஞ்சார், எங்களுக்கு திராவிட நாடுன்னு கொடுத்துரு. ஏன்னா திராவிட அப்படிங்கிறது சவுத் இந்தியாவை போகிற நாங்கள் திராவிட மொழி அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பார்க்குறோம், அதனால் திராவிட நாடு கொடுத்துரு, தனி நாடு கொடுத்துருன்னு அவர் கான்செப்ட் வைக்கிறார். சீபா ஆதித்தனார், இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபவுண்டர் வந்து அவர் தான் சீபா ஆதித்தனார், தினத்தந்தியினுடைய பத்திரிகையினுடைய ஃபவுண்டர் அவர் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு தனித்தமிழ்நாடே கொடுத்து, நான் ஏற்கனவே சொன்னதில்ல, சேரநாடு, சோழநாடு, இந்த ஐந்து நாடு, ஈழநாடு, இதெல்லாம் சேர்த்து தனித்தமிழ்நாடு கொடுத்துரு அப்படின்னு அவர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இயல்பாக பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பிரிட்டிஷ்கார போனதுக்கு முன்னாடி இப்படி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியில் அவங்கவுங்க எங்கங்க அவங்கவுங்க நாட்டை கேட்க ஆரம்பித்தாங்க. பட் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேரு தலைமையிலான காங்கிரஸ் தான் வந்து ரூலிங், அவங்க கையில் தான் ஒப்படைச்சாங்க. ஏன்னா அன்றைக்கி ஒரே ஒரு பார்ட்டி, மகாத்மா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி தான் வந்து ஒட்டுமொத்தமாக ஃப்ரீடம் ஃபைட்டிங் வந்து இருந்துச்சு. பிரிட்டிஷ்கார போகும்போது என்ன பண்ணால், அந்த ஊரில் நம்ம ஒரு இடத்துல ஆக்குபை பண்ணிட்டான், 200 வருஷம் நல்லா வாழ்ந்துட்டான், போகிறான், போகும்போது அந்த நாட்டை யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா அட்மினிஸ்ட்ரேஷனில், அப்படி பார்க்கும்போது பெரிய கட்சி அமைப்பாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான், அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. நேரு தலைமையில் நேரு தான் முதல் பிரதமர் அப்படின்னு ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. இந்த காங்கிரஸ் கட்சி குறிப்பாக அந்த தலைவர்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்படி ஒவ்வொருத்தரும் அவன் தனிநாடு கேட்டுட்ருக்கானே, இது வந்து திரும்பவும் சமஸ்தானங்களாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த இந்தியா அப்படிங்கிற நேஷன் இருக்காது, அந்த கான்செப்டே இருக்காது அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் பிரித்து போகக்கூடாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம், ஒரே இந்தியாவை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஐரோப்பிய யூனியன் இருந்துச்சு, அது மாதிரி இந்தியாவும் வந்து பெரிய நாடாக ஒரே நாடாக இருக்கிறதா நல்லது, பிரிஞ்சு போனால் நமக்கு பலம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள் அப்போ சீனியர் லீடர்ஸ் எல்லாம் வந்து முடிவு பண்ணி, நாங்கள் வரமாட்டேன்னு சொன்ன ஹைதராபாத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி வந்து இந்தியாக்குள்ளே கொண்டு வந்தாங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படி தான் மிரட்டி உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ திராவிட நாடு அப்படின்னு சொல்லி கேட்டதுன்னா, அது பிரிவினைவாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து, நீ நாட்டை பிரிக்கின்னு நினைக்கிற, நீ பிரிவினைவாதி, டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்களும் அதை விட்டுட்டாங்க. சீபாதித்தனார மூணு தடவை ஜெயிலில் போட்டாங்க, தேச விரோத சட்டத்தின் அடிப்படையில் போட்டாங்க. அப்போ இந்தியா நேஷனுங்கிற கான்செப்ட் உருவாக்கிட்டாங்க. இந்தியா நேஷனுக்கு எதிராக நீ யார் தனிநாடு கேட்டாலும் அவங்கள பிரிவினைவாதிகள் அப்படின்னு டெல்லி கவர்மெண்ட், டெல்லியினுடைய இந்திய தலைமை வந்து முடிவு பண்ணி அந்த மாதிரி ஆன உடனே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்செப்ட்லாம் விட்டுட்டாங்க. விட்டுட்டு சரி, இந்தியா முழுமைக்கு நம்ம வந்து அந்த நாட்டை இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதே வேளையில் வந்து ஒரே நாடாக இதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ 28 மாநிலங்கள் இருக்குது இந்தியாவில், 8 யூனியன் டெரிட்டரின்னு சொல்லக்கூடிய இடங்கள் இருக்குது வச்சுங்களா. 28 மாநிலங்களுமே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 28 மொழி பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பண்பாடு இருக்குது. இவங்களாம் நீங்கள் ஒரே பண்பாட்டில் கொண்டு வர முடியாது, ஒரே மொழி அப்படின்னு கொண்டு வர முடியாது. இப்போ நீங்கள் ரஷ்யா இருந்துச்சுன்னா, யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற அவ்வளோ பெரிய நாடு இருந்தாலும் எல்லாமே ரஷ்யா தான் பெரும்பான்மையை பேசினா, சரிங்களா. இப்போ யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்குது அப்படின்னா, எல்லாமே இங்கிலீஷுங்கிற காமன் லாங்குவேஜில் இருக்கான். அது யுஎஸ்ங்கிற பின்னாடி கட்டமைக்கப்பட்டது, அது வந்து மொழி வழி தேசிய நாடே கிடையாது. அங்கேருந்து செவ்விந்தியர்களை விரட்டி அடிச்சுட்டு இங்கேருந்து பிரிட்டிஷ்காரன் தான் இங்கே சுதந்திரத்தை நம்ம கொடுத்துட்டு நேரம் அங்கே போயிட்டான், சரிங்களா. அவனு அங்கே போயிட்டு அங்கே செவ்விந்தியர்களை பூரா கொண்டு இவனாக ஒரு நாட்டை அமைச்சிக்கிட்டானுங்க. ஸோ அது வந்து வரலாற்று உதாரணமாக காட்டப்பட முடியாத நாடு அமெரிக்கா. பட் ஐரோப்பிய நாடு அப்படி இல்லை, ஒவ்வொரு அந்தந்த மொழி பேசக்கூடிய நாடுகளுக்கு அந்த மொழியினுடைய பெயரில் தான் நாடுகளே இருக்குது. அப்படி தான் இங்கேயும் இருக்கிற காரணத்தில் என்ன பண்ணாங்க, ஒரு ஃபெடரல் சிஸ்டமாக கொண்டு வரலாம். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம் பண்ணால், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் இருக்கும், அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுவும் ப்ராப்பர் ஃபெடரல் கிடையாது. இது எப்படிப்பட்ட நாடாக இருக்குது அப்படின்னா, இந்த 28 மொழிவழி மாநிலங்களாக பிரித்தாச்சு. எல்லாத்தையுமே அந்தந்த லிங்குவிஸ்டிக் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ, இப்போ தமிழ் பேசக்கூடிய மெஜாரிட்டி மக்களுக்கு கூடிய தமிழ்நாடு, தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கிறதுக்கு ஆந்திரா, அவளுக்கு தெலங்கானா அப்படி பிரிச்சுட்டாங்க. கர்நாடகா இருக்கிறது கர்நாடகா, பஞ்சாபி மக்கள் பேசக்கூடிய பஞ்சாபி, இப்படி தான் மொழிவழி லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக பிரித்தாங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக பிரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க பிரிஞ்சும் போயிடக்கூடாது, நாளைக்கு வந்து சண்டை போட்டு போயிடக்கூடாது, அப்போ இவங்களை வெளியே விட, இந்தியாங்கிற செட்டப்பு உடையக்கூடாங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த இந்தியாவே நாங்கள் ஆட்சி ஆண்டுக்கிறோம், அந்தந்த ஸ்டேட்டை வந்து அந்தந்த ஸ்டேட்டை வந்து அந்த மக்களே வந்து அவர்களுக்கான தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க ஆட்சி ஆண்டுக்கலாம் அப்படின்னு. இது சிம்பிளாக சொல்ல போனோம்னா, மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ரூல், சுயாட்சி. ஒட்டுமொத்த இந்தியான்னு பார்க்கும்போது இந்திய அரசோட கூட்டாட்சி அப்படிங்கிற மாதிரி, அலையன்ஸ் மாதிரி போயிட்டாங்க. இதுக்கு என்ன செட்டப் வச்சாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு ஆக்சுவலாக வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்தியன் சிஸ்டத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, நடைமுறையில் தான் தவறுகள் நடக்குது. ஸோ இந்த இந்தியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத யார் ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்தியன் கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் யார்னு பார்த்து, ஆக்சுவலி இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிறதுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலப்பரப்பே இல்லை, எல்லா அந்தந்த மாநிலங்களுக்காக. இப்போ தமிழ்நாடு இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. கர்நாடகா நிலப்பரப்பு இருக்குன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. அப்போ இந்தியாங்கிறதுக்கு நிலப்பரப்பு எங்கே இருக்குது, எல்லா சேர்ந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் தான் இது இந்தியா. சரி, அப்போ இந்திய அரசை யார் வந்து ஆள்றது அப்படிங்கிறது என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலங்களிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாராளுமன்ற தொகுதிகளாக பிரித்தாங்க, எம்பின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ பிரித்து பாராளுமன்ற தொகுதியாக பிரித்து அந்தந்த இதுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த ஊர் மக்கள், நீங்கள் ஒரு ஆளை கொடுத்துருங்க,
இப்போ தமிழ்நாட்டுக்கு 40 பார்லிமெண்ட், 39 இருக்குது தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரியோடு சேர்த்து 40 பார்லிமெண்ட்டு எம்பிக்கள் இருக்க தொகுதி இருக்குது. உங்கள் ஊர் மக்கள்லேயே நீங்கள் ஒரு எம்பி தேர்ந்தெடுத்து நீங்கள் டெல்லிக்கு அனுப்புங்க அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்ந்தெடுத்து அடுத்து இவங்க தான் போய் ரூல் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலத்தினோட ரெப்ரசன்டேட்டிவ்லாம் சேர்ந்து தான் இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் என்னென்ன, அப்போ இவங்க இந்த இந்தியன் நேஷனுங்கிறது உடஞ்சிடக்கூடாது, இவங்க தமிழ்நாடு தனியாக போயிடக்கூடாது, பஞ்சாப் தனியாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களை ஒட்டுமொத்த இந்தியன். அதனால தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்தியாவினுடைய ஒற்றுமையை வலியுறுத்துறதுக்காக கிரிக்கெட் வீரர்களை வைக்கிறது, பாட்டு பாடுறது, இந்தியா நேஷன் அப்படிங்கிறது வந்து தேசபக்தியை ஊட்டக்கூடிய எல்லாமே இதை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த திராவிடம் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சவுத் இந்தியா சொன்னாங்க, அதை விட்டுட்டாங்க டிஎம்கே. காரணம் என்னென்னா, அது வந்து நடைமுறைக்கு வராதனால விட்டாச்சு. திராவிடம், அது திராவிடர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து தென்னிந்தியாவை மட்டுமே, கன்னடா, மலையாளம், தெலுங்கு, தமிழ், இந்த 4 ஸ்டேட் இருக்கு இல்லைங்களா, அந்த 4 ஸ்டேட்டை தான் அவங்க திராவிட அப்படின்னு சொல்லி ஒரு எதுக்காக திராவிடம்னு சொல்லி சொன்னாங்கன்னா, ஆரியன் திராவிடன் ரெண்டு கான்செப்ட் வந்துச்சு. பொதுவாக ஹிஸ்டோரியன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நார்த்தில் இருக்கிறத போகிற ஆரியன் சிவிலைசேஷன் மாதிரி, சவுத்தில் இருக்கிறத வந்து டிராவிடியன் சிவிலைசேஷன் ஹிஸ்டோரிக்கலாக அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து இனம் சார்ந்தது, ரேஸ் சார்ந்தது சொல்லல அவங்க. என்ன காரணம்னா, இது கால்டுவெல்னு ஒரு ரிசர்ச்சர் எடுத்துட்டாங்க. அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து சான்ஸ்கிரிட் பேஸ்டு லாங்குவேஜஸ் கிடையாது, சான்ஸ்கிரிட்டை பேஸ் பண்ணி இருக்கிற லாங்குவேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இட்ஸ் ஜஸ்ட் அவர் வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறதுல ரேஸ் பற்றி அவங்க சொல்லலை. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆரியன் வெர்சஸ் திராவிடம் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டை வச்சுக்கிட்டு இங்கே திராவிடியன் எஸ்பெஷலி டிஎம்கே பார்ட்டி அப்படிங்கிறது இங்கே எமர்ஜ் ஆச்சு. பிராமணர்களுக்கு அல்லாத கட்சி, பிராமணர்கள் என்ன, பிராமணர்கள் மட்டும்தான் அப்போ டாமினேட் பண்ண முடியும், ஆட்சிக்கு வர முடியும், உயர் பதவிக்கு போக முடியும், வக்கீலாக முடியும், ஜட்ஜாக முடியும், கலெக்டராக முடியும்ன்றது அதை உடச்சிட்டு எல்லா நான் திராவிட பிராமின்ஸுமே அந்த இடத்துக்குலாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அமைப்பே தோன்றுச்சு. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இதே அவங்க டிஎம்கே வந்து அவர் அப்படியே பிடிச்சிட்டாங்க. டிராவிடியன் சொல்லி இங்கே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திராவிட எல்லாமே திராவிடர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிற மாதிரியே ப்ரொஜெக்ஷன் தொடர்ந்து பண்ணி என்டையர் ஸ்டேட்டுக்கு, என்டையர் வேர்ல்டுக்கு காமிச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பிரச்சனை திராவிடம் அப்படின்னா, நீங்கள் வந்து கர்நாடகாவும் திராவிடம், கேரளாவும் திராவிடம், ஆந்திரா தெலுங்கானாவும் திராவிடம், அவங்க இந்த கான்செப்டை ஏற்றுக்கவே இல்லை. இன்றைக்கி வரைக்கும் கேரளாக்கார யாரும் தன்னை திராவிடம் சொல்லிக்கிறதே கிடையாது, கர்நாடகாவில் யாரும் தன்னை திராவிடம் சொல்லிக்கிறதில்ல, ஆந்திர தெலுங்கில் தன்னை யாரும் திராவிடம் சொல்லிக்கிறதில்ல. தமிழ்நாட்டுக்குள்ள ஒன்லி டிஎம்கே, டிஎம்கேக்கு பின்னாடி வந்த ஏடிஎம்கே, இந்த டிஎம்கே அப்படிங்கிற நேம் இருக்கிற எல்லா கட்சிகள் மட்டும்தான் வந்து அந்த கட்சிகள் தான் இங்கே வந்து திராவிடம்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது, இங்கே என்ன ஆச்சு அதே சமயத்தில் அப்படின்னா, இன்னொரு பெரிய ஒரு பின்னாடி ஒரு அபாயம் நடந்துகிட்ருக்கு. பள்ளிகளில் தமிழ் இல்லை, பொது இடங்களில் தமிழ் இல்லை, சாலைகளில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தமிழ் சொற்கள் கிடையாது, தமிழ் இலக்கியங்கள் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு இருக்குது. தமிழ் கல்வெட்டுகள், 40,000 கல்வெட்டுகள் மைசூரில் போட்டது அழிஞ்சு போயிடுச்சு. ஓலைச்சுவடிகள், லட்சக்கணக்கான ஓலைச்சுவடிகள் காணாமல் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தமிழ் அப்படிங்கிற தமிழனுடைய வரலாறு அல்ல சிதைக்கப்பட்டதே இருக்க காரணத்தினால தான் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ இங்கே திராவிடம்னு சொல்லி சொல்கிற காரணத்தினால இவங்களும் அவங்க இந்தியம் சொல்கிற கான்செப்டில் அவங்களும் இருக்கிற காரணத்தினால நம்முடைய தமிழ் அப்படிங்கிற பண்பாட்டை வந்து இங்கே சிதைய விட்டுட்ருக்காங்க, இதை காப்பாற்ற மாட்டேன்றாங்க அப்படிங்கிறது போது தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆச்சு. ஏன்னா மொழிவழி தேசியம், பஞ்சாபின்னா பஞ்சாப் தேசியம், கன்னட தேசியம், தெலுங்கு தேசியம், தெலுங்கு தேசம்னே பேர், கட்சி பேரே இருக்குது, இன்றைக்கி தெலுங்கு தேச பார்ட்டினே இருக்குது, அதில் அதுதான் தமிழ் தேசியம்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்க. தமிழ் தேசியம் கான்செப்ட் வந்துச்சு. ஆனால் தொடக்க காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, எப்படி இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த தமிழ் தேசியவாதிகள் இவங்களும் என்ன பண்ணாங்க, எடுத்தோன்னே வந்து முதல்ல பேசினாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்தபோதெல்லாம் கொஞ்சம் வன்முறையாக சில செயல்பாடுகள்லாம் தொடங்கினாங்க. தமிழரசன் போன்றவர்களெல்லாம் வெடிகுண்டு பண்பாட்டோடு போனாங்க. அப்போ அது வந்து ஒரு பிரிவினைவாதமாக வந்து மீண்டும் பார்க்கப்பட்டது. அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஈழத்தில் வந்து ஈழப்போராட்டம் பெரிய போராட்டமாக நடந்தபோது, பிரபாகரன் தலைமையில் நடந்தபோது, அவங்க தமிழ் நேஷன் அப்படிங்கிறது அங்கே அவர்களுக்கான தனித்தமிழ்நாடு அப்படின்னு கேட்டதுனால அதற்கான ஆதரவு குரலாகவும் இங்கிருந்து போக தொடங்கும் போது, அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னா, இப்போது அது வன்முறை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரியாக வராது. ஏன்னா இங்கே டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, பெரிய இந்தியா நேஷனில் இருக்கும். அப்போது இந்த தமிழ் தேசம் அப்படிங்கிறது என்ன, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல் இந்த மொழி அழியாமல் பாதுகாக்கணும், பண்பாடு அழியாமல் பாதுகாக்கணும், வரலாறு அழியாமல் பாதுகாக்கணும், இதுதான் வேணும் அப்படிங்கும்போது, அப்போ இது நம்ம வந்து தமிழ் தேச கட்சிகள், தமிழ் தேசிய அமைப்புகள் வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, டெமோக்ராட்டிக்கலாக இறங்கி அதுக்கான வேலைகளை கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் எஸ்பெஷலி வந்து சீமான் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் தான் நாங்கள் இதெல்லாம் செய்ய முடியும், நான் ஹிஸ்ட்ரி எப்படி நான் பாதுகாக்க முடியும், ஆட்சியில் இருக்கிறக்கூடியவங்க தன்னை வந்து தமிழர்கள் சொல்லிக்கவே மாட்டேன்றாங்க, அவங்க திராவிடர்கள் சொல்லிக்கிறாங்க, அப்போது அவங்களுக்கு எப்படி இந்த நாட்டு மேலே பாசம் இருக்கும், இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க, நீங்கள் மற்ற கேரளா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண் எடுக்கக்கூடாது, கல் எடுக்கக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, அங்கே வீடு கட்டுறதுக்கு எல்லாமே மற்ற ஸ்டேட்லேருந்து தான் போகுது,
அவங்க அவங்களோட இயற்கை வளத்தை அப்படி பாதுகாக்கிறாங்க. பெங்களூர் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏரி குளங்கள்லாம் ஊருக்குள்ளே அவ்வளோ இருக்குது, பச்சை பசையில் மரங்கள் இருக்குது. நீங்கள் சென்னையில் போய் பாருங்கள், எங்கே மரங்கள் இருக்குது? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இப்போ அந்த நம்ம நீங்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் அப்படிங்கிற உங்களுக்கு எண்ணம் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மண்ணை பாதுகாப்பீங்க, பாதுகாக்க மாட்டேன். நீங்கள் மண் வளத்தை சுரண்டிட்டீங்க, மணலை சுரண்டிட்டீங்க, மலையெல்லாம் உடச்சி வித்தாச்சு, இனிமேல் இயற்கை வள மீத்தேனுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து இந்த மண் மீது பற்றுதல் இல்லாத மாதிரி இருக்கீங்க, அது மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா இப்போ வந்து இவங்க என்ன சொன்னாங்க, அப்போ நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், தமிழர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் நாங்கள் இதெல்லாம் செய்வோம்ல அப்படின்னா, இப்போ தமிழ் தேசியம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து சீமான் தலைமையில் பொலிட்டிக்கலாக அவர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு 30 லட்சம் வாக்குகள் பக்கமாக வாங்கி ஒரு யங்ஸ்டர்ஸ் குரூப் பெரிய குரூப்பை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு. பே மணியரசன் ஐயா போன்றவங்களாம் என்ன வாங்கினாங்கன்னா அவங்க அரசியலுக்கு வரல, அவங்க மாறாக அவங்க வந்து இது ஆர்ட்ஸு கல்ச்சரு அந்த வரலாறுகளை புரிஞ்சுக்கிட்டிங்க, அவங்கவுங்க அந்த உணர்வுகளோடு இருங்க, நீங்கள் இந்தியாவில் தான் நம்ம இருக்க போகிறோம், இந்தியாவில் தான் இருக்கோம், நம்ம எங்கேயும் போகலை. திராவிடியம் அப்படிங்கிறது இப்போ இப்போ இல்லை, சவுத் இந்தியாங்கிறதே அவன் பிச்சுட்டு போயிட்டான். ஆந்திராவை தான் முதல்ல பிச்சுட்டு போச்சு, அப்புறம் கேரளா கர்நாடகா அவங்க அதை திராவிட கான்செப்டே ஏற்றுக்கிறதில்ல. தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் உங்கள் திராவிடம் அப்படிங்கிற கான்செப்டை சொல்லிகிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து தமிழ்னே சொல்லுங்கள், தமிழர்னே சொல்லுங்கள், தமிழ் தேசியம்னே சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து திராவிடம் விசஸ் தமிழ் அப்படிங்கிற கான்ட்ரவர்சியாக இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பொதுவாக நம்ம அதை வந்து ஒட்டுமொத்தமாக திராவிடங்கிறது வந்து இந்தியம் விசஸ் திராவிடம் அப்படிங்கிற இருந்துச்சு, இப்போ திராவிடங்கிற கான்செப்டே இல்லைங்கும்போது அப்போ இந்தியம் விசஸ் தமிழ்னு தானே வரணும். அப்போ அது நாங்கள் பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் வந்து தமிழை பாதுகாங்க, தமிழுக்கு உண்டான மரியாதையை கொடுங்க அப்படின்னு தமிழ் தேசியம்ங்கிற கான்செப்டில் இப்போ போயிருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஜனநாயக டெமோக்ராட்டிக் ரீதியாக வந்து தேர்தல் அரசியல் அப்படின்னு ஈடுபட்டுருக்காங்க, சீமான் தலைமையில் கட்சியெல்லாம் ஈடுபடுது. ஸோ இதுதான் தமிழ் தேசியம். நான் குறிப்பிட்டதை போல் மொழிவழி மாநிலங்களாகத்தான் உலகம் முழுவதுமே நாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு, இந்தியாவிலும் அப்படி தான் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடுன்னு தனியாக பிரித்து கொடுத்தாச்சு, ஆந்திரா பிரித்து கொடுத்தாச்சு, நமக்கு அவங்கவுங்களுக்கு ட்ரெயினில் பெட்டி கொடுத்தாச்சு. அப்போ ரைட்டு, இப்போ உங்கள் பெட்டியில் போய் ஏறிக்கோ, என் பெட்டியில் ஏறிக்கணும்னு சொல்லி சொல்லாதுக்க, நீங்கள் வாழலாம், இங்கேயும் வந்து வாழலாம், தொழில் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆட்சி அதிகாரம் என்பது இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள்ட்ட இருக்கட்டும், எப்படி கேரளாவில் மலையாளிகிட்ட இருக்கோ, எப்படி கர்நாடகாவில் கர்நாடகாவில் கர்நாடகிகள் இருக்கோ, தெலுங்கானாவில் தெலுங்குகள்ட்ட இருக்கோ, அது மாதிரி தமிழ்நாட்டில் தமிழர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க திராவிடர், அப்போ நாங்கள் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ தன்னை தமிழர்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் நாங்கள் வந்து திராவிடியன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. பட் ஜியாகிரபிக்கலி ஹிஸ்டாரிக்கலி எல்லா விதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது லீகலாகவே அவங்க அந்த மொழி மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்தாச்சு. ஸோ தமிழர்கள் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி ஆண்டு அதை அந்த வளத்தை அந்த கலை இலக்கியம் பண்பாடு மொழி எல்லாவற்றையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அக்கறையோடு தான் இருக்கிறது தான் இன்றைய தமிழ் தேசியம். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ பொலிட்டிக்கல் வியூவில் கொண்டு போனனால நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ திராவிடியனிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது அவங்க திராவிடியனிசம் விசஸ் வெர்சஸ் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த கான்செப்டில் வந்து, அப்போ நீங்கள் வந்து சோஃபார் ரூல் பண்ண கவர்மெண்ட் வந்து இர்ரெகுலரைஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஐ மீன் இப்போ தேசிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணல, அதுதானே. இப்போ இப்போ சி இன்றைக்கி என்ன இத்தனை நாள் எங்கே ஏன் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமே தவிர, பள்ளிக்கூடங்களில் தமிழ் இல்லையே, இசையில் தமிழ் கிடையாது. இப்போ தான் நாட்டுப்புற பாடல்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு சமீப காலமாக 2009 பிறகு தான் நீங்கள் தமிழ் மொழி மீது எல்லாத்துக்கும் அந்த எஸ்பெஷலி முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவில் வந்து தமிழ் மீது பற்றுதல் மக்களுக்கு வந்திருக்கு. எங்கே போச்சு? மற்ற நாடுகளில் இப்போ வந்து அவன் அந்தந்த மொழியை பாதுகாக்கிறானே. அப்போ இந்த கவர்மெண்ட்ஸ் ரூலிங் பண்ண கவர்மெண்ட்ஸ் ரெண்டு கவர்மெண்ட் தான், வெது அது டிஎம்கே வந்தாலும் ஏடிஎம்கே இவங்க தான் மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க அக்கறை இல்லை அப்படிங்கிறது தானே உண்மை. இன்றைக்கி ஓலைச்சுவடிகள் அவ்வளோ கிடக்குது, குப்பை மாதிரி கிடந்துட்டுருக்கு. நீ கல்வெட்டுகள் காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி இந்தியா ஆக்சுவலாக தமிழ்நாடு முழுவதுமே நீங்கள் ஒரு தமிழ்நாட்டே ஒரு மியூசியமாக மாற்றலாம், அந்தளவுக்கு நம்மகிட்ட ரிசோர்ஸஸ் இருக்குது. அதையெல்லாம் ஏன் இவங்க வந்து கவனம் செலுத்தலை அப்படிங்கும் போது இவங்களுக்கு அக்கறை இல்லைங்கிறது தானே காமிக்குது. அதுதான் இந்த ஒரு கேள்வி வைக்கிறது. எஸ் நீங்கள் கேட்டது வந்து இவர்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்திருந்தால் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களும் வந்து இப்போது தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜாக, மதர் டங்கை வந்து செகண்ட் லாங்குவேஜாக மேண்டேட்ரி பண்ணணும், ஹிந்தி வரக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி எதிர்க்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் சொல்கிறது வந்து கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. அது போக வந்து இவங்க செம்மொழி மாநாடு மூலமாகட்டும், இல்லை இப்போ வந்து நிறைய லிங்குவிஸ்டிக்ஸாக தமிழை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக அது மாதிரி நிறைய ஆர்கிடெக்சரல் விஷயத்தை வந்து தமிழோடைய ஹிஸ்ட்ரியை கொண்டு வர்றதுக்காக வந்து நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் யுவர் ஸ்டேட்மெண்ட் அண்ட் தியர் ஆக்ஷன்ஸ் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது, அதை நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? சி இது எல்லாமே நீங்கள் ரொம்ப ஷேலோவானது, இவங்க செஞ்சுட்டு இருக்கிறது பூரா ரொம்ப ஷேலோவானது, ஜஸ்ட் அ மேக் ஓவர்.
ஸோ நீங்கள் பின்னாடி வந்து ஒரு எலும்பு கூட்டுக்கு நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் மேக்கப் பண்ணலாமே தவிர, அந்த செதஞ்சு போன எலும்பு கூட்டுன்னு இருக்கு இல்லையா. இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி சொல்கிறோம் அப்படின்னா கீழடிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் கீழடி மட்டும்தான் பண்ணுறாங்க. இப்போ 169 இடங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். கீழடிக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஈரோடு பக்கம் போனீங்கன்னா கொடுமடல்ங்கிற இடம் இருக்குது, ஆதிச்சநல்லூர் இருக்குது, இந்த மாதிரி 169 இடங்கள். கோயம்புத்தூர் நீங்கள் மலைக்குகைகளில் போனீங்கன்னா ஓவியங்கள் குகை ஓவியங்கள் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட 169 இடங்கள் இருக்குது. 169 இடங்களை வந்து தோண்டி தோண்டி ஒரு குழி தோண்டுவாங்க, இங்கே இருக்குப்பா தமிழர் நாகரிகம் இருக்குன்னு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. கீழடிக்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து முதல்ல வந்து அது முழுமையானது அல்ல. இதுக்கடையில் வந்து ஏகப்பட்ட கல்வெட்டுகள் வந்து காணாமல் போயிடுச்சு. ஓலைச்சுவடிகள் 100,000 ஓலைச்சுவடிகளை சேகரித்து தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அது இன்னும் டாக்குமெண்ட் பண்ணலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து வெளியில் வந்து எனக்கு தமிழுக்காக செய்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்களே தவிர, இது எல்லாமே ஜஸ்ட் மேக் ஓவர் தானே தவிர, நம்ம கேட்குறது வந்து இந்த தமிழுங்கிற ஒரு குழந்தையாகட்டும் ஒரு நீங்கள் தாயாக பார்த்தாலும் தந்தையாக பார்த்தாலும் என்னவாக பார்த்தாலும் அது ஹெல்த்தியாக இல்லை. நீங்கள் அழகான வெளி சட்டையை போட்டு நல்லா மேக் ஓவர் போட்டுட்டு நாங்கள் வந்து தமிழுக்கு பண்ணிட்டோம், நாங்களும் தமிழுக்காக நாங்கள் தானே பாடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதை தான் நம்ம அப்போஸ் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே அந்த சுத்தமாக ஹெல்த் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கெலட்டன் தான் இருந்துகிட்ருக்கு. அதுவும் இன்னும் கொஞ்சம் நாளில் உதிர்ந்து விழுந்துடும். இதெல்லாமே மேக் ஓவராக தான் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற பார்வையில் நாங்கள் கம்ப்ளீட்டாக ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. சார், அப்போ தமிழ் தேசியத்துக்கான அடிப்படை கொள்கை என்னவாக இருக்குது? பிகாஸ் இப்போ ஒரு கட்சியாக நீங்கள் போகும்போது அதுக்குன்னு ஒரு தனி கொள்கை இருக்கும். அந்த கொள்கையை வந்து எந்த அளவுக்கு கீப் அப் பண்ணலாம்? பிகாஸ் அஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து உங்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் வரலாம், டிரெக்ஷன்ஸ் வரலாம், இல்லை வந்து நீங்கள் அடுத்த பார்ட்டியோட டைப் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ கம்பைன்ட் ரூலிங். ஸோ அந்த மாதிரி தமிழ் தேசியம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக எமர்ஜ் ஆகும்போது வாட் வில் பி யுவர் அதாவது கொள்கைகள் அப்படின்னா நீங்கள் எதை வந்து சொல்லுங்கள்? இல்லை, ரொம்ப சிம்பிளான கொள்கைகள் தான். இப்போ இவங்க நான் இப்போ என்னோடய பர்சனல் ஒரு தனிப்பட்ட முறையில் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்ன தமிழ் தேசியமாக இருந்தாலும் சிம்பிளான லாஜிக் தான். இப்போ கர்நாடகாவில் இருக்காங்க இல்லையா, கர்நாடகாவில் கன்னடிகாஸ் அவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க. தெலுங்கானாவில் தெலுங்கஸ் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாங்க. அவங்க அங்கே வந்து தமிழர்களும் இருக்காங்க, உலகத்தில் இந்திய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் கூட எல்லாருமே பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்கள யாருமே நீங்கள் வந்து எதிராக பார்க்குறது கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கேயும் ஒரு தமிழ் சார்ந்த தமிழ் நலன் சார்ந்த ஒரு ஆட்சியாளர்கள் வந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்க போகுது. எந்த டிஃப்ரென்ஸ் இருக்க போகல. மாறாக என்ன இருக்கும் அப்படின்னா, இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ் அப்படிங்கிற ஸ்கெலட்டனை மட்டும் எலும்பு கூட்டுக்கு மேக் ஓவர் பண்ணுற வேலையை இருக்காது. உண்மையிலேயே அதுக்கு வந்து ஊக்கம் கொடுத்து அந்த ஸ்கெலட்டனை வந்து அதுக்கு உயிர் கொடுத்து அதை வந்து இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு வளமாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அதுதான் இருக்குது. இவங்க வந்து இன்டெப்த்தாக பண்ணலை அப்படிங்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக வருதே தவிர, நீங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சரி திராவிடங்கிற ஒரு கான்செப்டில் சொன்னாங்க இல்லையா, திராவிடங்கிற கான்செப்டில் எல்லா மற்றவங்களெல்லாம் வேணான்ட்டாங்களா, பிராமின இங்கே வேணான்னு சொல்லிட்டாங்களா, தமிழ்நாட்டிலேருந்து விலக்கிட்டாங்களா, அதுதானே ஆரியன்ஸு. திராவிடங்கிறது என்ன, ஆரியத்துக்கு எதிரானது தானே திராவிடம். அப்போ திராவிடம் இங்கே ஆட்சி ஆண்டத்தில் 1947 வந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களா, 67 வந்து முதல்ல ஆட்சிக்கு வராங்க. அப்போருந்து இன்றைக்கி வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆண்டுட்டு இருக்கு. இவங்கெல்லாம் இந்த பிராமின்ஸை வந்து துரத்தியாக விட்டாங்க, இல்லை பிராமின்ஸை கோயிலேருந்தாவது வெளியேற்றினாங்களா, இல்லை இல்லை, அவங்களும் இன்றைக்கி வந்து வசதியோடு தான் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, முழு சுதந்திரமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இவங்க சண்டை போடுவாங்களே தவிர அதை வந்து அப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆரியத்துக்கு எதிரானவர்களை தவிர இந்த பார்ப்பனியத்துக்கு எதிரானவர்களை தவிர நாங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு கான்செப்ட் இவங்க சொல்லிக்கிட்டு அதே மாதிரி தானே வாழ்ந்துட்டுருக்காங்க. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அதே போல் வந்து ஒரு தமிழர்களுடைய தலைமையில் ஆட்சி இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் இங்கே எல்லா மக்களுமே இங்கே வாழலாம், எப்பொழுதும் போல் இங்கே வாழலாம். ஆனால் தமிழர் தமிழியல் என்கிற இந்த நாயக்கனை குறிப்பிட்டதைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடலுக்கு அந்த உயிருக்கு வந்து ஊக்கத்தை கொடுக்கக்கூடியதாக மேக் ஓவர் பண்ணாத, வெறுமனை வந்து வெளியில் வந்து அழகான ட்ரெஸ்ஸை போட்டு காமிக்காத ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அங்கே வந்து தமிழ் தேசியங்கிற கான்செப்ட்களில் இருக்கக்கூடியவங்க வந்து ஆட்சிக்கு வரணும்னு சொல்கிறது. இவர்கள் கூட்டணி வைத்தாலும் கூட இந்த கொள்கைகளை உடன்படுவதோடு கூட்டணி வைக்கக்கூடியதாக அப்படி தான் இருக்கணும். அதுதான் வந்து தமிழ் தேசியனுடைய உண்மையான கான்செப்ட் அது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்தாங்கன்னா கூட்டணி வச்சுக்கலாம். தமிழ்னு சொன்னாலே மற்ற யாருமே கேட்காத கேள்வி வந்து தமிழ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் வந்து தூய்மைவாதம் பேசுகிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லுங்கள், தமிழே பேசி தமிழனே வந்து வாழ்ந்து தமிழனே வந்து கிணறு வெட்டி தமிழனே தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. கிடையாது, அது முக்கியத்துவம் முதன்மைத்துவம் தரணும், தமிழுக்கு தரணும். இன்றைக்கி சிம்பிள் கர்நாடகாவில் இன்றைக்கி கவர்மெண்ட் ரூலே இருக்குது, ப்ரைவேட் கம்பெனியில் நீங்கள் வேலை கொடுத்தாலும் கூட 300 கர்நாடகாவுக்கு தான் தரணும் இருக்குது. ஒரு தமிழ்நாடு சேர்ந்த துணிக்கடை வந்து பெங்களூரில் கொண்டு போய் கடை வச்சாங்க. அவங்க ஒரு 3 பேர்த்தையும் 4 பேர்த்தையும் வந்து கூடுதலாக தமிழ்நாட்டில் வச்சுட்டாங்க கன்னடிகாஸோட. கடையை சாத்த சொல்லிட்டாங்க, எங்கள் ஆளில் நீங்கள் வந்து கன்னடிகாஸுக்கு வந்து கொடுங்க, இடம் கொடுங்க, ஏன்னா நீங்கள் இங்கே வந்து வாழ்கிற, எங்கள் காசை நீங்கள் சம்பாதிக்க போகிற, இங்கே வாழ்கிறன்னா என்னுடைய மண்ணின் மக்களுக்கு அவன் நடுத்தரில் பிச்சு எடுத்துகிட்டு இருப்பான்.
நீ வெளியூருக்கு ஒவ்வொரு காரணம் கொண்டு வந்து இங்கே நீ வந்து வச்சு நீ சம்பாரிச்சிட்டு இருப்ப. அப்போ என்னுடைய மண்ணின் மைந்தன் வந்து பிச்சை இன்றைக்கி வேலைகளா திண்டாட தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கு, தமிழ் பேசக்கூடிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடையாது, தொழிலில் முன்னுரிமை கிடையாது. இப்போ எல்லா தொழிலும் இப்போ வேறு ஆளுக்கு டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க போது இவன் நடுத்தரவு நிற்கிறாங்கல்ல, அதை தான் இன்னும் இப்போ வந்து தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிறவங்க வந்து முன்னிலைப்படுத்துகிறாங்க. இவர்களுக்கு முன்னுரிமை வாங்க, முதன்மை முன்னுரிமை எங்களுக்கு கொடுங்க. உங்கள் மாநிலத்தில் வரமா முதன்மை முன்னுரிமை நீங்கள் எடுத்துக்கங்க, எங்களுக்கு ரெண்டாவது உரிமையை கொடுங்க. ஸோ இந்த உலகம் முழுவதுமான இந்த விதமான இப்படிப்பட்ட ஒரு சேர்ந்து வாழ்தலை தான் வந்து தமிழ் தேசியம் சொல்லுதே தவிர, பிரிந்து வாழ்தலையோ பிரிவினைவாதத்தையோ தூண்டுறதா இல்லை அப்படிங்கிறதா உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க வேண்டும். அதுதான் தமிழ் தேசியம். மற்றபடி நீங்கள் வந்து அறியாமையில் சொல்கிறது, பிறமொழிக்காரர் தவறாக நினைக்கிறது, பிற இனத்துக்காரர் தவறாக நினைக்கிறது, அப்படி யாராவது பேசினாங்கன்னா அவங்களை தமிழ் தேசியம் பற்றின அறிவே இல்லைன்னு அர்த்தம் தான் நான் சொல்லுவேன். ஐயப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்கேஸ் உங்களோட கொள்கைகளுக்கு ஏற்ப யாருன்னா, ஐ மீன் தமிழ் தேசிய கொள்கைக்கு ஏற்ப யாருன்னா இருந்தா மேபி டைப் வச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஸோ இஸ் தேர் ஃபியூச்சரிஸ்டிக்கா நான் கேட்கிறேன், ஃபர்தரா இவங்க எடுக்க போற இப்போ திராவிட கழகத்திலயோ இல்ல திராவிடனிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து தமிழை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இன்னும் ஃபர்தரா இவங்க நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தே ப்ரொபோஸ். ஸோ அதுக்கு ரிலேட்டடா வந்து உங்களுடைய ஐ மீன் தமிழ் தேசியமோட கான்செப்ட்ஸ் வந்து ரெலவெண்டா இருந்தா அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, மேபி பொலிட்டிக்கலி அவங்க ரெண்டு பேரும் டைப்ஸ் ஆக எதுனா ஒரு சான்சஸோ அந்த மாதிரி? நிச்சயமா, என்ன நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இப்போ தமிழ் தேசியங்கிற கான்செப்ட் ஏன் உருவாச்சு, தமிழ் தேசியங்கிற அரசியல் எழுச்சி ஏன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். ரூலிங் பார்ட்டியாக இருந்தவங்க யாருமே தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சும்மா மேலோட்டமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டெப்தாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நுண் அரசியல்னு சொல்லுவோம், மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து தமிழுக்கு எதிரானதாக இருக்குது அப்படிங்கிறனால தான் இவ்வளோ ஒரு எழுச்சி வந்திருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களே ஒரு வேலையை மனம் திருந்தி செஞ்சாங்க அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கு வேலையே இருக்காது. சரி, திராவிடம் தான் தமிழ் தேசியத்துக்கு பதிலாக பார்த்துக்குதுன்ட்டு தானே போக போகிறாங்க. யார் நாங்கள் இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்படி செய்யாதனால தான் இது வந்திருக்கு. இந்த அடிப்படையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவசியமே இல்லையே. சரி, நல்ல பரவாயில்லப்பா, யாராக இருந்தாலும் யார் ரூல் பண்ணாலுமே பரவாயில்ல, தமிழுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, தமிழர்களுக்கு முக்கியத்துவம் தர்றாங்க, முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு தானே இருப்பாங்க அவங்க. அது இல்லாதனால தானே இந்த இதே வந்திருக்கு. ஸோ ரைஸ் ஆனது காரணமே அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இல்லாதனால தான் இப்போ தமிழ் எழுச்சிங்கிறது ரைஸாக இருக்குது. இப்போ என்ன ஒரு பொதுவாக சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு மட்டும் தனியாக ஆட்சி அமைச்சர் முடியுமா, இவங்க அமைச்சர் முடியுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது சொல்ல முடியாது. நீங்கள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் பெரிய பிக் பார்ட்டிஸ் பிஜேபி அண்ட் காங்கிரஸ், அது டெல்லியில், டெல்லியில் இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் கேபிட்டல், அது இந்தியாவுடைய கேபிட்டல். அது அங்கே ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சிக்காரன் வந்து பிடிச்சிக்கலையா, அது பக்கத்தில் போய் பஞ்சாபில் போய் அங்கேயும் பிடிச்சிட்டாங்கல்ல. ஸோ அது மக்கள் டெசிஷனுங்கிறது சொல்ல முடியாது. அதனால் இவங்க தங்களை சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தங்களுக்கு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா அவங்க தங்களை முன்னோக்கி ப்ரொமோட் பண்ணுறாங்க. டிராவிடியன் பார்ட்டி சில நாங்களே பண்ணுறோம், தமிழுக்கு நாங்களே தான் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. மீன்டைம் பிஜேபி உள்ளிட்ட ஹிந்துத்துவ பார்ட்டிக்கு நாங்கள் தான் தமிழுக்கு பண்ணுறோம், ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோடியெல்லாம் தமிழ் மீது ரொம்ப பற்றுதலாக பாசமாக பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சுற்றி சுற்றி எல்லாமே தமிழ்நாட்டை நோக்கி வர்றது காரணம் என்னென்னா, 40 பொலிட்டிக்கல் எம்பிக்கள் இங்கே இருக்காங்க. அதனால் 2024 தேர்தல் வர காரணத்தினால அந்த இது வேணும், தமிழ் மக்களுடைய ஆதரவு வேணும் அப்படின்னு ஒவ்வொரு இதில் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே அந்த வாக்குகளை சேகரிக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் இறங்குவாங்க. அது நம்ம தவறுன்னு சொல்லலை. சரி, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இதெல்லாம் பேசுகிறது நம்ம வந்து நகைச்சுவையாக பேசுகிறமே தவிர, ஆனால் அவர்களுடைய வாக்கு சேகரிக்கிறது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறங்கிற அந்த அரசு பொலிட்டிக்கல் கேமை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் நேச்சர் ஆஃப் த பொலிட்டிக்கல் கேம். நம்ம தெளிவாக வந்து ஒரே ஒரு இது என்னன்னா, தமிழ் தமிழியம் தமிழர்கள் சார்ந்த இந்த அதுக்கு உயிர் கொடுக்கணும், அந்த உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த தமிழ்நாடுங்கிற வந்து வளம் கொண்ட ஸ்டேட் வந்து இன்னும் பல 1000 ஆண்டுகளுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டுட்டு போகணும். ஒரு 10-20 தலைமுறைக்கு மேலே இப்படியே போச்சுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி தமிழ்நாடு எங்கே இருக்குங்கிற கேள்வியே நமக்கு வந்துருச்சு. தமிழர்களுக்கான சொந்த லேண்ட் எங்கே அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா 190 நாடுகளுக்கு மேலே உலகத்தில் தமிழர்கள் இருக்காங்க. அது எஸ்பெஷலி இப்போ ஸ்ரீலங்காவில் கண்ணு மாதிரி நடந்த ஒரு விஷயம் நமக்கு. இப்போ அங்கே விரட்டி அடிச்சிட்டாங்க. தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழ்ந்த அந்த வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்று வந்து சிங்கள மக்களை கொண்டு அங்கே குடியேற்றம் பண்ணி தமிழ் இண்டிபெண்டன்ட் கிடையாது, இங்கே மெஜாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி மைனாரிட்டி ஆக்கி, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி ஆக்கி அவங்க வெளிநாடுகள் போகிற அகதிகளாக ஓட வச்சுட்டாங்க. அதே நிலைமை இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தமிழ் தேசியம் வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்காக வந்து வலிமையாக முன்னெடுக்கிறாங்களே தவிர, மற்றபடி மொழி மீது வெறி இனவெறி அப்படிங்கிறதெல்லாம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து இது ரொம்ப ரிசர்ச் பண்ணுவேன். ஜேர்னலிஸ்ட்டாக எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட் கிடையாது. அந்த கான்செப்டில் இருந்ததுன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த தமிழ் தேசியம் வளராது.
தமிழ் தேசியம் வளருது, இளைஞர்கள் முன்னெடுத்து போகிறாங்க, எல்லா தரப்பு மக்களும் இதை வந்து இந்த காது கொடுத்து கேட்குறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னா இந்த 2009 பிறகு இன்றைக்கி உலகம் முழுவதுமே அகதிகளாக தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்து தான் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் அப்படிங்கிற வந்து பயம் மக்களுக்கு வந்து வந்துச்சு. தமிழ் தேசியங்கிற முன்னெடுப்பு இங்கே வந்திருக்கு. ஸோ இதுதான் அடிப்படை. நீங்கள் சொன்னனால நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் சார். ஆக்சுவலி நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் கேம்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க. ஸோ டோன்ட் யூ திங்க் ஒரு இந்த கான்செப்ட் வந்து இட்ஸ் குட், ஓகே, த பர்பஸ் ஆஃப் த கான்செப்ட் வந்து இது நல்லதாக தான் இருக்குது, நோக்கங்கள்லாம் ஓகே தான், பட் அது பொலிட்டிக்கல் பார்ட்டி எமர்ஜ் ஆகும்போது இதே டாக்டிக்ஸை வந்து மேபி யூஸ் பண்ணலாம், பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஆஸ் எ பொலிட்டிக்கல் கேமாக கூட இதை டேர்ன் ஓவர் பண்ணி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வுட் யூ திங்க் அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கமிட்டட், பட் ஆனால் வந்து சொல்கிறது ஒன்று, பட் அந்த கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறது லெஸ். பொலிட்டிக்கல் கேம்லேயே நீங்கள் சொன்னது வந்து இட்ஸ் வெரி ட்ரூ, டாக்டிக்ஸ். ஸோ அது வந்து நீ இந்த கான்செப்ட்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இட் வில் இட் பி பாசிபிள்? சி, நான் நேற்று கூட என்கிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு நண்பர் பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன நீங்கள் உங்கள் தமிழ் தேசியம் சார்பில் இன்றைக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டி சீமான் வந்து பிஜேபி கூட வந்து பேசிகிட்டு இருக்காரா அப்படின்னு நேற்று ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார். சி, இது எல்லா தேர்தல் காலத்தில் வரும்பொழுதுமே சீமான் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் இருக்குது. ஆனால் அவர் தெள்ள தெளிவாக சொல்லிட்டார், நாங்கள் தனிச்சு தான் நின்றுட்டுருக்கோம், நாங்கள் யாரோட கூட்டு கிடையாது, அப்படி சாம்பாரில் தான் கூட்டு அப்படின்லாம் அவர் வந்து அவருக்கு ஒன் ஸ்டைலில் சொல்லிகிட்டு இருக்காரு. இது வரைக்கும் அவர் வர இந்த யார் கூட டையை போடல அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை நாளைக்கு வந்து இவங்க ரூலிங் பார்ட்டி அளவுக்கு வரார்னு வச்சுக்கலாம், நாட் ஒன்லி சீமான், அந்த தமிழ் தேசிய இதில் வந்து கட்சி யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலுமே அவர்கள் அந்த தலைமைக்கு போயிட்டு இதெல்லாம் வந்து நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு மக்கள் நிச்சயமாக பார்ப்பாங்க. நிறைவேற்றினாதான் அவங்களுக்கு ஆதரவு இருக்கும், இல்லை அவங்களும் வழக்கம் போல் ஊழல் செஞ்சாங்கன்னா அவங்களே தூக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க மக்கள். சிம்பிளான லாஜிக் இதுதான். ஆனால் அதற்கு மீன் டைம் என்னை போன்றவர்கள் இந்த தமிழியல் நடுவம் போன்ற அமைப்புகளை அரசியல் சாராத இந்த தமிழ் மீதான வரலாற்றையை வந்து தொன்மையை நம்ம வந்து அழியாமல் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பரபரப்புக்கு இடையில் மக்களுக்கு தமிழ் பற்றிய உணர்வுகள் வந்திருக்கு, பிறமொழிக்காரர்களுக்கும் தமிழ் பற்றிய உணர்வு வந்திருக்கு. நான் என்னோட ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், எப்படி தமிழ் தேசியத்தை பார்க்கணும், தமிழ் மொழியை பார்க்கணும், தமிழர்களை பார்க்கணும்னா, எந்த மொழிக்காராக இருந்தாலும் சரி, ஒரு ரேரஸ்ட் டைமண்ட் கிடச்சிதுன்னா அது தமிழ் டைமண்டுன்னு பார்க்கலாம், கன்னட டைமண்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இட்ஸ் ரேரஸ்ட் டைமண்ட். ஸோ தமிழ்ங்கிற லாங்குவேஜும் ரேரஸ்ட்டு, ரொம்ப தொன்மையானது, 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மிகவும் நாகரிகமாக ஒரு கம்ப்ளீட்லி வந்து டெவலப்டு ஒரு சிவிலைசேஷனாக இருந்திருக்கக்கூடிய அதை கல்ச்சரை அந்த பேஸில் நம்ம வந்து பாதுகாக்கலாமே. இதுக்கு நீ தமிழனாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இங்கிலீஷ்காரனாக இருக்க அவசியம் இல்லை. இன்றைக்கி உலகளவில் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் தான் நம்முடைய நல்ல ஓலைச்சுவடிகளை பத்திரமா பாதுகாத்துட்ருக்கான், அவன் தமிழன் கிடையாது. ஸோ அது ஒரு ரேரஸ்ட், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு. இப்போ நான் அதைத்தான் நான் சொல்கிறேன், தமிழ்நாடுங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய விலைமதிக்க முடியாதது, தமிழ் மொழி விலைமதிக்க முடியாதது, தமிழர்களுடைய தொன்மை ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னும் டாக்குமெண்ட் உள்ளே போக போக இவ்வளோ அட்வான்ஸ்டாக ஒரு சொசைட்டி சிவிலைசேஷன் ஒரு சிவிலைஸ்டு மக்கள் இருந்திருப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்குது. இதை ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் திராவிடவாதிகளாக இருந்தாலும் இந்துத்துவவாதிகளாக இருந்தாலும் தமிழ் தேசியவாதிகளாக இருந்தால் முறையாக செஞ்சாங்கன்னா அவர்களை மக்கள் வரவேற்பார்கள். அவர்களும் வரக்கூடிய தமிழ் தேசியவாதிகளும் இதே போல் வந்து நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் கேமில் போயிட்டு ஊழல் செய்வது, சம்பாதிக்கிறது, இதே மாதிரி கொடுத்த வாக்குறதில் காப்பாற்றாமல் போனாங்கன்னா அவர்களையும் தூக்கி வீசுவாங்க மக்கள். ஏன்னா இது வந்து ஒரு இன்டெப்த் டாக்காக தான் இருந்தது, பிகாஸ் நிறைய பேர் வந்து இப்போ பொலிட்டிக்கல் வியூவில் பார்க்கும்போது இட் இஸ் லிட்டரலி அ வார், பொலிட்டிக்கல் வார் மாதிரி. ஏன்னா இந்த நிறைய இசம்ஸ் வந்துருச்சு, இட்ஸ் நாட் ஓன்லி திராவிடியனிசம், இப்போ நிறைய ஆல் ஓவர் தி வேர்ல்ட் குளோபலி வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் இசம்ஸ். ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு தேவைப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை, கான்செப்டை வந்து நீங்கள் ரொம்ப கிளியராக சொல்லிட்டீங்க. ஸோ நேர்களே நீங்களும் நிறைய விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க, இன்னும் ஃபர்தராக வந்து இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி இன்டெப்தாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை.